Hello Shining Stars, welcome to Therinjiko Purinjiko Bible Quiz Time. நாம் இன்றைக்கு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கான தகவல் என்ன? கடலை பார்த்துருக்கீங்களா? அந்த கடலில் வந்து நிறைய மீன்கள் இருக்கும்ல, அதில் பெரிய மீன் அப்படி சொன்னால் என்ன சொல்லுவாங்க? ப்ளூ வேல் அப்படி சொல்லுவாங்க. அந்த வேல் வந்து பெருசாக இருக்கும், அது ரொம்ப லார்ஜாக இருக்கும். அதோடைய ஹார்ட் வந்து 5 feet லாங்காக இருக்குமா? இப்போ இவ்வளோ பெருசு, சரியா? நம்முடைய ஹார்ட்லாம் எப்படி இருக்கும்? நம்ம உள்ளங்கை அளவுக்கு இருக்கும். இதுதான் பம்ப் பண்ணும். நீங்கள் ஹார்ட் பார்க்கணுன்னா அந்த ஆடு வெட்டுற இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க தொங்கு போட்டிருப்பாங்க, அதோடைய ஹார்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா தெரியும். ஸோ மனிதனுடைய ஹார்ட் இவ்வளோ இருக்கும், இவ்வளோ சைஸ் தான் இருக்கும். ஆனால் இது நல்லா பம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கும், இட்ஸ் அ பம்பிங் மிஷின். ஆனால் ப்ளூ வேல் இருக்குல்ல, அதோடைய ஹார்ட் மட்டும் 5 feet இருக்குமா? அப்போ அது எவ்வளோ பெருசாக இருக்கும் பார்த்தீங்களா? அதே மாதிரி அந்த ப்ளூ வேலுடைய டங் இருக்குல்ல, நாக்கு, அந்த திமிங்கலத்துடைய நாக்கை நம்ம எடை போட்டு பார்த்தோம்னா, வெய் பண்ணி பார்த்தோம்னா யானையுடைய வெயிட் மாதிரி இருக்குமா? அப்போ அது எவ்வளோ பெருசாக, எவ்வளோ அகலமாக இருக்கும் இல்லை? ஸோ எனக்கு ஒரு ராமம் வருது, ஜோனா ஸ்டோரி. ஜோனா ஸ்டோரியில் ஆண்டவர் மீனை ஆயத்தம் பண்ணினார். யோனாவை கடலில் போடும்போது அந்த மீன் என்ன செஞ்சது? அவனை விழுங்கினது. 3 நாட்கள் மீனின் வயிற்றில் இருந்தான்னு சொல்கிறோம். இப்போ ப்ளூ வேல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது விழுங்கிச்சுன்னா நல்லா சர்க்கில் போன மாதிரி போயிருப்பார்ல குடலுக்குள்ளே. ஸோ இது ஒரு அதிசயம், ரைட்? அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நம்முடைய ஹியூமன் மசில்ஸ்லே ரொம்ப ஸ்ட்ராங்கான மசில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய டங் தான், நம்முடைய நாக்கு தான் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் மசில். சரி, நம்ம ஹியூமன் பாடியில் ஃபாஸ்டஸ்ட் மசில் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய கண் இமைக்கும் பார்த்தீங்களா, இதுதான் ஃபாஸ்டஸ்ட் மசில்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு சின்ன தூசி, ஒரு பூச்சி வந்து அடிக்கும்போது டக்குன்னு என்ன செஞ்சிடும், ஒரு கேமரா மூடி முழிக்கிறது போல் சடக்கு மூடி முழிச்சிருது. ஸோ இந்த ஃபாஸ்டஸ்ட் மசில் என்னதுன்னா நம்முடைய கண் மேலே இருக்கிற அந்த இமை என்று பார்க்குறோம். இன்றைக்கு நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி என்ன? இன்னைக்கு நீங்க வாசிக்க வேண்டிய பைபிள் போர்ஷன் சங்கீதம் 103. இன்றைக்கான வேத வசனம் என்ன? இன்னைக்கு நீங்க படிக்க வேண்டிய மனப்பாட வசனம் சங்கீதம் 103:13. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் நமக்கு இறங்குகிறார் என்று பார்க்கிறோம். பாருங்க, நம்ம அடிக்கடி டேடிட்ட போய் டேடி எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்கும்போது டேடி அவங்க பாக்கெட்டில் மணி இருந்துச்சுன்னா நமக்கு எவ்வளோ விலையிறதுனாலும் வாங்கி கொடுக்குறத நம்ம பார்த்துருக்குறோம் இல்லை. ஸோ ஹீ இஸ் அ ப்ரொவைடர், அவர் இறங்கி உதவி செய்கிறார் இல்லையா. அதுபோல் நம்முடைய ஆண்டவரும் ஒரு தகப்பனை போல இருந்து நமக்கு இறங்கி உதவிகள் செய்கிறாராம். அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். அதனால தான் ப்ரேயர் சொல்லி கொடுக்கும்போது ஜீசஸ் சொல்லி கொடுத்தாங்க, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. அப்போ ஃபாதர் காட், அப்பா என்று அழைக்கிற உரிமையை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ காட் இஸ் அவர் ஃபாதர். அப்போ ஃபாதர்கிட்ட நம்ம எப்படி செல்லமாக பேசுவோமோ, உரிமையாக கேட்போமோ அப்படி நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்கலாம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாங்க. இன்னைக்குள்ள பைபிள் குவிஸ், கடுகு என்ற வார்த்தை வரும் வசனம் எது? இதுக்கான ஆன்சரை எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க குட்டீஸ். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 8248679246. ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு நாளும் மதியம் 1:00 to 1:30 வரைக்கும் கூகுள் மீட்டில் சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் கூடி ஜெபிக்கிறோம். நீங்கள் உங்கள் லன்ச் டைமில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு கூட சேர்ந்து நம்ம தேசத்தில் உள்ள சிறு பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கலாம். சாட்டர்டே சண்டே லீவு நாட்களில் எங்களோடு நீங்கள் சேர்ந்து ஜெபிங்க. அது மட்டும் இல்லை, எவ்ரி டியூஸ்டே நைட்டு 9:00 to 9:30 வரைக்கும் இந்திய தேசத்தில் உள்ள சிறு பிள்ளைகளுக்காக கூகுள் மீட்டில் கூடி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் அதில் கலந்து கொள்ளுங்க. உங்க மம்மி டாடிட்டையும் இதை பத்தி சொல்லுங்க, சரியா? மீண்டும் நாளைக்கு உங்களை புதிய இன்ஃபர்மேஷன்ஸோட சந்திக்கிறோம். தினமும் வேதம் வாசிச்சு பாருங்க. 1 வருஷத்துல முழு வேதாந்தத்தை நம்ம வாசிக்க போகிறோம். பிள்ளைகளே, வேதத்தை நேசிப்போம், வேதத்தை வாசிப்போம், வேதத்தின்படி வாழ்ந்து காட்டுவோம். காட் பிளஸ் யூ.